ஜேசிபி அந்த மிஷின்லாம் வந்து அப்படியே ரோலை சுற்றிக்கிட்டே இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டீ கடை போண்டா நம்ம எப்படி செய்யலாம்னு நான் காமிக்கிறேன். வாங்க, டைம் பார்த்தீங்கன்னா 4:00 ஆயிட்டு. முத்ரா பார்த்தீங்கன்னா பூந்தியை ஃபுல்லாக மிதிச்சிட்டா கீழே பூந்தி இருந்துச்சு, ஒரே மிதி மிஸ் தள்ளிட்டா. ருத்ரா பார்த்தீங்கன்னா டீ நான் போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டா, அவள் வந்து உங்களுக்காண்டி டீ போட்டு காமிக்க போகிறாங்களாம். சரி, அவள் எப்படி டீ போடுறான்னு பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா டீ கடை போண்டா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டீ கடையிலையுமே இந்த போண்டா இருக்கும். பார்க்க அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா இருக்கும், இனிப்பாக சூப்பராக இருக்கும். சரி, அதான் உங்கள்கிட்ட நான் செஞ்சு காமிக்கலான்ட்டு இன்றைக்கி பார்க்குறேன். அவள் பாருங்கள், பால் ஊற்றி 3 டம்ளர் பால் ஊற்றிருப்பான்னு நினைக்கேன். கொஞ்சம் இஞ்சி தட்டி போடுறா. அவள் டீ வந்து பார்த்திங்கன்னா மசாலா டீ ருத்ரா சூப்பராக பண்ணுவார். ருத்ரா ஏற்கனவே என் பையன் உங்களுக்கு ஒரு மசாலா டீ பண்ணி காமிச்சிருப்பாங்க, இப்போ பாப்பா பண்ணுறா. டீ தூள் போடுறா, சீனியை பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே சீனி நல்லாவே ஆட் பண்ணுவோம், அதனால் அவள் சீனி நிறைய போடுறா. சரி வாங்க, இப்போ நம்ம டீ கடை போண்டா எப்படி செய்யலாம் நம்ம பாத்திரலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் பொடி பண்ண சுகரு, எல்லாமே ஒரே ஈக்குவலாக எடுத்துக்கணும். 1 கப் மைதா மாவு, 1 கப் பவுடர் சுகர், அப்புறம் 1 கப் பார்த்திங்கன்னா தோசை மாவு. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்குமே இருக்கிற தோசை மாவு, இட்லி மாவு, அந்த அது 1 கப்பு. 3 ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எடுத்துக்கணும். கொஞ்சமாக சோடாப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், எனக்கு ரொம்பவே நம்ம ஹோம் மேட் ஏலக்காய் பொடி தான் நான் ஆட் பண்ணுறேன். நம்ம கையால் திரித்த ஏலக்காய் பொடி, அது யூஸ் பண்ணும் போதே ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கையால் எடுத்தது அப்படிங்கும்போது ரொம்பவே இதாக இருக்குது. பாருங்கள், இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா முதல்ல ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். எடுத்து போடுற மாதிரி இருக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த டீ கடை போண்டா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு முதல்ல பிசைஞ்சிக்கலாம். கட்டி விடாமல் நல்லா இது பண்ணிக்கணும். இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதாவது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, கட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணியை தொட்டுட்டு எடுத்து எடுத்து போட்டோம்னா கையில் ஒட்டாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கடையில் நான் எண்ணெய் ஊற்றி சூடாக வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக தண்ணியை தொட்டுக்கிறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். கவனமாக போடணும், எண்ணெய் கையில் தெரிச்சிடாமல் கவனமாக போடணும். ஒட்டமாட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு. நம்ம உளுந்த வடைலாம் போடுவோம்லாம், எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி தொட்டு தொட்டு தான் எடுத்து எடுத்து போடும். அதே மாதிரி தான் இதுவும், நல்ல தண்ணியை தொட்டு தொட்டு ஒவ்வொரு மாவு போடும்போதும் நம்ம எண்ணெய் தண்ணியில் தொட்டு தொட்டு இப்படி போட்டோம்னா கையில் வந்து பாருங்கள் ஒட்டாது, ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கு. நல்லா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எண்ணெயும் இது குடிக்காது ஜாஸ்தியாக, டக்குன்னு 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். போகிற அளவு கொஞ்சம் வெந்துட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக சிம்பிள் ஸ்நாக்ஸ். இது சூப்பராக ரெடி ஆகிட்டு, நம்ம வந்து சிம்லேயே வச்சு பண்ணணும். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியிலலாம் வேகும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இப்போ எடுத்துடலாம். கொஞ்சம் நம்ம 1 கப்பு தான் மாவு போட்டோம், ஆனாலுமே பாருங்கள் நிறைய நம்மளுக்கு பால்ஸ் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இன்னொன்று நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எப்போதுமே அப்படி தான், தண்ணியை தொட்டு தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 போட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும் போண்டா.
அவ்வளோதான். சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு டீக்கடை போண்டா ரெடி ஆகிட்டு. இதை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன், நல்ல கிரிப்ஸியாக அந்த இட்லி மாவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கிரிப்ஸினஸ் கொடுக்கும், அதனால தான் அந்த இட்லி மாவு ஆட் பண்ணுறோம். உள்ளேயுமே பாருங்கள் நல்லா வெந்து நல்ல ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும், நல்லா தெரியுது அவங்களுக்கு பாருங்கள், இப்படி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன், வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆர்கே ஜெயந்தி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.